சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஐலாண்ட் திரைப்படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை இந்த சேனல் வாங்கியிருக்காங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து குமரவேல் கேட்டிருக்காங்க. ஐலாண்ட் திரைப்படம் எப்போது துவங்கப்பட்ட படம் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சன் தொலைக்காட்சிக்கு அந்த படத்துடைய தொலைக்காட்சி உரிமையிலையும் ஓடிடி உரிமையிலையும் விட்டுவிட்டார்கள். மார்க்கண்டனி திரைப்படத்துடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு பிறகு நடிகர் விஷாலுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. மார்க்கண்டனி படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்புராயனுடைய தயாரிப்புல ஹரி இயக்குகின்ற படத்தில் தான் இப்ப விஷால் நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தை முடித்ததற்கு பின்னாலே ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்துக்காக ஒரு படத்திலே நடிக்க இருக்கிறார் விஷால். பிக்பாஸ் நிகழ்ச்சியில அடிப்படை கல்வி பத்தி எழுந்த விவாதத்துக்கு பதிலளிக்கும் பொழுது அடிப்படை கல்வி எல்லாருக்குமே மிக மிக அவசியம்னு அடிச்சு சொல்லாம அது அவரவர் இஷ்டம்னு கமல் சார் சொல்றதை எதை காட்டுதுன்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வி அவசியம் என்றுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில கமல்ஹாசன் சொல்லியிருக்க வேண்டும். என்ன காரணத்தால் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னு தெரியல. இது போன்ற நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுவது நல்லது. காமெடி நடிகர்களான ஜனகராஜ், கவுண்டமணி, செந்தில் இவங்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதின வீரப்பன் அண்ட் ராஜகோபால் இவங்க ரெண்டு பேரும் எந்த படத்துலையாவது நடிச்சிருக்காங்களா அண்ட் இவங்களுடைய பேட்டியை சாய்வு சித்திரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. கவுண்டமணி, செந்தில், ஜனகராஜ் போன்ற நடிகர்களுக்கு காமெடி ட்ராக் எழுதிய வீரப்பன், ராஜகோபால் ஆகிய இருவருமே திரைப்படங்கள் பலவற்றையும் நடித்திருக்கிறார்கள். இதில் காமெடி வீரப்பனை பொறுத்த வரைக்கும் சோப்பு சிப்பு கண்ணாடி பணத்தோட்டம் போன்ற பல படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தவர். நாகேஷுக்கு சமமாக வரக்கூடிய நடிகராக ஒரு காலகட்டத்தில் அவரை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்ததுனால தான் நடிகராக மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற முடியல அப்படின்னு சமீபத்திலே பேசி கொண்டிருந்த போது சீனு ராமசாமியிடம் குறிப்பிட்டார். அது கூட உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காமெடி ராஜகோபாலை பொறுத்த வரைக்கும் அவரும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இப்போ நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி கவுண்டமணி கதாநாயகின்ற ஒரு படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒத்த ஓட்டு முத்தையா என்பதுதான் அந்த படத்துடைய பெயர். லியோ திரைப்படத்துக்கு திரைக்கதை எழுதின ரத்னான்றவங்க நடிகர்கள் விஜயன் கமலை தவிர மற்ற பலரை உருவகேலி பண்ணியும் அரசியல் ரீதியாகவும் கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு சோசியல் மீடியால. இப்படி நாகரிகமற்ற முறையில மற்றவங்களை விமர்சிக்கிற ஒருத்தரை எப்படி நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிற லலித் தன்னுடைய படத்துல ஒர்க் பண்றதுக்கு அனுமதிச்சாருன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் லியோ போன்ற படங்களுடைய வசனகர்த்தாவும் மேயாதமா நாடை போன்ற படங்களுடைய இயக்குநருமான ரத்னகுமார் முன்ன வேணா சமூக வலைதளங்கள் அது போன்று விமர்சித்திருக்கலாம். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்ததாக தெரியல. அளவுக்கு மீறி சம்பளம் கேட்டதுனால தான் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இந்த தேக்க நிலைன்னு உலாவர செய்திகள்லாம் உண்மையான தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஏஆர் முருகதாசனுடைய தேக்க நிலைக்கு அவர் அதிகமாக சம்பளம் கேட்டது காரணம் இல்லை. யூடியூப் ரிவ்யூவர்ஸ் கலையம்சம் கொண்டு வர படத்தை உயர்த்தியும் கமர்ஷியல் படங்களை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்றாங்க. கமர்ஷியல் படங்களை ரொம்ப நேர்மையா விமர்சிக்கிற யூடியூபர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பொதுவாக விமர்சகர்கள் கலையம்சம் உள்ள படங்களை உயர்த்தியும் கமர்ஷியல் படங்களை தாழ்த்தி விமர்சனம் பண்றாங்க அப்படின்றதுலயே எனக்கு உடன்பாடு இல்லை. கலையம்சம் பொருந்திய படங்களுக்கென்று எப்படி ஒரு இலக்கணம் இருக்கோ அது மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கென்றும் ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்துக்கு உட்படாமல் கமர்ஷியல் படங்கள் எடுக்கும்போது தான் அந்த மாதிரியான படங்கள் விமர்சனத்துக்குள்ளாகின்றன. அந்நியன் திரைப்படத்தில் கொலை நடந்த இடத்துக்கெல்லாம் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் அண்ட் விவேக் மாறு வேஷத்தில் போய் விசாரிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, அவங்க டைரக்டாக போலீஸ் ஆஃபீஸராகவே போய் விசாரிச்சிருக்கலாமே, காட்சியை அப்படி அமைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு திண்டுக்கல்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. குற்றம் நடக்கிற இடத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் அந்த உடையோடு போகும்போது நிச்சயமாக அவங்கக்கிட்ட எல்லா உண்மைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு சில பேர் தயங்கக்கூடும். அதனால தான் மாறு வேஷத்திலே பிரகாஷ் ராஜும் விவேக்கும் அந்த படத்திலே செல்வதாக காட்டியிருந்தார் சங்கர். உலக நாயகன் கமல்ஹாசன் இயக்குனர் வினோத் இணையிற படம் ராணுவ பின்புலம் கொண்ட படமா இருக்க போவதாகவும் அந்த படத்துல கமல் சாருடைய மகானா நடிகர் விஷால் நடிக்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கே, அது உண்மையான ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியின் முன்பகுதியில் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களே அந்த விஷயம் உண்மைதான். ராணுவ அதிகாரியாகத்தான் ஹெச் வினோத் இயக்குகின்ற படத்தில் நடிக்க இருக்கிறார் கமல்ஹாசன். அவருக்கு மகனாக விஷால் நடிப்பதெல்லாம் இதுவரையிலே உறுதி செய்யப்படவில்லை. சிவாஜி சாரும் கலைஞர் ஐயாவும் கடைசியாக இணைந்த திரைப்படம் இதுன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நடிகர் தலம் சிவாஜி கணேசனும் கலைஞர் மு கருணாநிதியும் இணைந்து பணியாற்றிய கடைசி திரைப்படம்னா அது எல் வி பிரசாதனுடைய இயக்கத்திலே உருவான இருவர் உள்ளம் திரைப்படம் தான். அந்த படத்துக்கு பின்னாலே அவள் இருவரும் இணைந்து பணியாற்றாததுக்கு முக்கியமான காரணம் அரசியல் சூழ்நிலைகள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1 இயருக்கு மேல ஷூட்டிங்ல இருக்கிற ராமராஜன் சாருடைய சாமானியன் திரைப்படமும் மோகன் சாருடைய ஹரா திரைப்படமும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அம்மூர்ல இருந்து குமரேசன் கேட்டிருக்காங்க. ராமராஜன் கதாநாயகன் நடிக்கின்ற சாமானியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. அதனால இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படத்தை எதிர்பார்க்கலாம். ஹரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையலை. அந்த படத்தினுடைய இயக்குநர் சமீபத்திலே விபத்தை சந்தித்ததன் காரணமாக அந்த படப்பிடிப்பு கொஞ்சம் தாமதமாக இருந்தது. அந்த படத்திலே கதாநாயகன் நடிக்கின்ற மோகனிடம் அண்மையிலேயே ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டார். லோகேஷ் கனகராஜ் இயக்குற தலைவர் 171 திரைப்படத்தினுடைய கதை அவருடைய முந்தைய படங்களுடைய கதை மாதிரி இருக்காதுன்னு, இந்த படத்தினுடைய கதையில அயலான் மற்றும் 24 திரைப்படங்களுடைய இயக்குநர்களோட லோகேஷ் கனகராஜ் ஒர்க் பண்ண போறதாகவும் ஒரு தகவல் வருதே, அது உண்மையா? இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷா கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலே சூப்பர் ஸ்டார் நடிக்க இருக்கின்ற திரைப்படத்தினுடைய திரைக்கதையில லோகேஷ் கனகராஜோடு இணைந்து அயலான் திரைப்படத்தை இயக்கிய ரவிக்குமார், 24 படத்தை இயக்கிய விக்ரம்குமாராக இருவரும் பணியாற்றப் போவதாக வலைதளங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறதே தவிர அதை பற்றி அந்த இயக்குநர்கிட்ட யாரும் இதுவரைக்கும் பேசியதாக தெரியல. அதனால் அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது வதந்தி தான். தமிழில் மிக சிறந்த பின்னணி பாடகர்கள் இருந்தும் இளையராஜா சார் மலையாளம் மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பின்னணி பாடகர்களுக்கே அதிக வாய்ப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இதுதான் அவருடைய தமிழ் இனப்பற்றான்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. கலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இனம் மொழி போன்ற வேறுபாடுகளே கிடையாது. அதனால நீங்களும் அது மாதிரி கூறு போட்டு பார்க்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனர் ஹெச் வினோத் தன் உலக நாயகன் கமல்ஹாசன் இணையர திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டரா ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ண போறாருன்னு வர தகவல்கள்லாம் உண்மையான்னு முகமது கேட்டிருக்காங்க. ஹெச் வினோதனுடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் நடிக்க இருக்கின்ற படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் இசையமைக்க போவதாக வலைதளங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றனவே தவிர இதுவரைக்கும் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இருந்து அந்த செய்தியை யாரும் உறுதிப்படுத்தியதாக தெரியல. அயலான் படத்தோட டீசர் உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு சென்னையில இருந்து விமல் கேட்டிருக்காங்க. அயலான் திரைப்படத்தின் டீசர் என்னை மிகவும் கவர்ந்த டீசர் என்றுதான் நான் சொல்வேன். அந்த படத்தினுடைய இயக்குனரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய படங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் தனக்கு இருக்கு அப்படின்றத அந்த டீசர்ல அவர் சொல்லாம சொல்லியிருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதி ஐயா எந்த படத்திலேயாவது தோன்றி நடிச்சிருக்காரான்னு ஆத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதி பல படங்களிலே தோன்றி இருக்கிறார். சில படங்களில் படம் துவங்குவதற்கு முன்னாலே பேசியும் இருக்கிறார். ஆனால் எந்த படத்திலும் அவர் நடித்ததில்லை. அதற்கு மாறாக நாடகங்கள் எடுத்துட்டீங்கன்னா பல நாடகங்களில் நடித்திருக்கிறார் அவர். நடிகர் கவின் நடிக்க விக்னேஷ் சிவன் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்த ஊர்குருவி திரைப்படத்தினுடைய ஸ்டேட்டஸ் இப்போ என்னன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. கவின் கதானா நடிக்கின்ற இரு படங்களுடைய படப்பிடிப்புகள் இப்ப தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் விக்னேஷனுடைய தயாரிப்பில் நடிக்கிறதுக்கு கவின் போவார் நினைக்கிறேன். மணிரத்னம் சார் கமல் சார்க்காக உருவாக்குற மூவியுடைய ஸ்டோரியை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா? அந்த படத்தை பத்தின அப்டேட் இருந்தா சொல்ல முடியுமான்னு முகமது கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் கதனா நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அந்த கதையை மணிரத்னம் ஏற்கனவே எழுதி முடித்து விட்டார். என்னதான் எழுதி முடித்தாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபைன் டியூனிங் அப்படின்வாங்க. இப்போதைக்கு அதைத்தான் மணிரத்னம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்ன ரஜினி சாரை எல்லாரும் தலைவர்னு அழைக்கிறதையும் கடவுள் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர கமல் சாரை எல்லாரும் ஆண்டவர்னு கூப்பிடுறத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கின்ற கோணத்துல இந்த ஒப்பீட்டை பத்தி நான் இது வரைக்கும் சிந்தித்ததே இல்லை. உங்களுடைய ஒப்பீடு நிச்சயமா ரசிக்கும்படியாக இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு சினிமாவில வெற்றி பெற்றிருக்கின்ற பலரும் பல போராட்டங்களை சந்தித்து விட்டு அதற்கு பின்னாலே வெற்றி பெற்றவர்கள் தான். இன்றைக்கு உலகமே பாராட்டுகின்ற இயக்குனரான சத்யஜித் ரேவும் அப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்தித்து விட்டு அதற்கு பின்னாலே புகழ் பெற்றவர் தான் என்பதைத்தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உலகம் முழுக்க உள்ள எல்லா படைப்பாளிகளையும் கவர்ந்த ஒரு திரைப்படம்னா அது இத்தாலிய திரைப்படமான பைசைக்கிள் தீவ்ஸ் என்ற திரைப்படம். சத்யஜித் ரேவுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததுலேயும் அந்த படத்துக்கு பெரும் பங்குண்டு. வங்க எழுத்தாளர் ஒருவரிடமிருந்து சத்யஜித் ரே வாங்கிய கதை தான் பதர் பாஞ்சேலி. அந்த கதையை படமாக்குவதற்கு சத்யஜித் ரே பட்ட கஷ்டம் இருக்க அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவருடைய முயற்சியை அந்த காலகட்டத்தில் கிண்டல் செய்தவர் பல பேர். எளிதில் எந்த தயாரிப்பாளரும் அந்த படத்தை தயாரிக்க முன்வரவில்லை. தன்னுடைய நண்பர்கள் எல்லோரிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி 15,000 ரூபாயை சேர்த்த சத்யஜித் ரே அதை வைத்துக்கொண்டு அந்த படத்துடைய படப்பிடிப்பை தொடங்கினார். படத்தில் நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கு அறிமுகமில்லாத நடிகர்கள். இப்படித்தான் அந்த படம் வளர தொடங்கியது. வங்க அமைச்சரான காலம் சென்ற பி சி ராய் அந்த படத்தினுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு 1.5 லட்சம் ரூபாய் வரையிலே சத்யஜித் ரேக்கு நிதி உதவி ஏற்பாடு செய்து தந்தார். 1952 துவக்கப்பட்ட அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பல இன்னல்களுக்கு நடுவே 1955 முடிவடைந்தது.
அந்த படத்துடைய முதல் வெளியீட்டின் போது அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்திய பொருட்காட்சி சாலையிலே திரையிடப்பட்ட அப்படத்தை கண்டுகளித்த அமெரிக்கர்கள் சத்யஜித் ரேவை வானலாக புகழ்ந்தனர். அதற்கு பின்னாலே கான்ஸ் திரைப்பட விழா உட்பட பல திரைப்பட விழாக்களிலே கலந்து கொண்ட பதர் பாஞ்சாலி தங்க பதக்கங்களை வென்றது. ஒரு காலகட்டத்திலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை குவிப்பதற்கு அடிப்படையாக அமைந்ததுன்னா அந்த தங்க பதக்கங்கள் தான் என்று சொல்ல வேண்டும். 1958 நியூயார்க்கிலே திரையிடப்பட்ட பதேர் பாஞ்சாலி தொடர்ந்து 9 மாதங்கள் அங்கே ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.